கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாமஸ் ராக்லாண்ட் என்ற இறைப்பணியாளர் இயேசுவின் அருட்பணியை செய்வதற்காக சிவகாசியில் கடும் வெயிலிலும் சரியான உணவும் இல்லாத நிலையில் இருந்தபோது தனது பசியை ஆற்றுவதற்காக தொப்பியில் கூழ் வாங்கி சாப்பிட்டு பணி செய்து வந்தார். அந்த வேளையில் ஆங்கில அதிகாரி ஒருவர் ராக்லாந்திடம், ஏன் இப்படி நீ பசியில் சாகின்றாய், நீ இங்கிலாந்து தேசம் செல்ல நான் உனக்கு ஏற்பாடு செய்கின்றேன், இல்லையேல் இறைப்பணியை விட்டு எங்களோடு இணைந்து கொள் என்று கூறினார். ஆனால் இவரோ, என் ஆண்டவருக்காக எந்த நிலையையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய திருப்பணியை தன்னுடைய மரணம் மட்டுமாக செய்து முடித்தார். இங்கிலாந்து அரசி எலிசபெத் அவர்கள் ராக்லாந்து அவர்களை பற்றி கூறும்போது, பிரபுக்கள் வரிசையில் வாழ்ந்து மரணமடைய வேண்டிய ராக்லாந்து இந்த பனைமரத்து பட்டியில் ஏழையோடு விதைக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார். ஆம், இதற்கு காரணம் இயேசுவின் மீது கொண்ட அன்பும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற அவரது எண்ணமும் தான். இன்று இறைமக்களாகிய நாமும் ஆடம்பரமான வாழ்வினை விட்டுவிட்டு ஆத்தும ஆதாய பணிகளை ஆண்டவருக்காக செய்வோம். ஆமென்.